மக்களை நான் உங்கள் நிதிஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீ நர்கனிஸ் ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஒரு வெஜ் நூடுல்ஸு, ஒரு சில்லி கோபி வாங்கியிருக்கோம். இந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் நம்ம வந்து மருதமலை போகிற வழியில் ஐஸ்வர்யா நகர் பிஎன் புதூரில் இருக்குது இந்த ஹோட்டல். வெஜ் நூடுல்ஸ்குள்ளே நம்ம அந்த சில்லி கோபி வச்சு சாஸோட டிப் பண்ணி சாப்பிட்றப்ப வேறு மாதிரி இருந்துச்சு. இவன் இந்த ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா வெஜ் நூடுல்ஸ்லேயோ வெஜ் ஃப்ரைட் ரைஸ்லேயோ பட்டர் போட்டு செய்வாங்க, பயங்கரமாக இருக்கும். கோயம்புத்தூர்லேயே வெஜ் ஹோட்டல் எது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நான் இந்த ஹோட்டல் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே நம்ம அந்த சில்லி கோபி வச்சு சாஸோட டிப் பண்ணி சாப்பிட்றப்போ அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. மெயினாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பட்டர் போட்டு செய்கிறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட் உனியும் வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வடவழி சைடு இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோட்டல் பார்த்திங்க அப்படின்னா பியூர் வெஜ்ஜு. இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அதே மாதிரி நான் இப்போது சாப்பிட்ட இந்த ஃபுட்டோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. டேஸ்ட் இந்த ஹோட்டலில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ வெஜ் நண்பர்களே, நீங்கள் வந்து வடவழி பக்கம் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.